இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாரில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மதராஸ்கி ஸ்தாபனாக இதிஹாஸில் ஃபஸ்ட்டு டாபிக் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், அதாவது மதராஸ்கி கதிவிதியம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் டாபிக், இந்த ஹெட்டிங்கில் செகண்ட் டாபிக் செகண்ட் க்வெஸ்சனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா மதராஸ்கி ஸ்தாபனம் மெயின், ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதில் மகாத்மா காந்திஜி அவர் ஹிந்தி சாகித்ய சம்மேளன் பிரயாகிதி பூமிகா பர் விசார் கீஜே, ஸோ இதை பற்றியான ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு இவங்களுடைய பங்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ரிலேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை எஸ்எஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் இந்த கான்செப்ட் என்னன்றது நம்ம பார்க்கலாம். இது இம்பார்ட்டண்ட்டும் கூட, இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஹமாரா பாரத் விஷால் அவர் புரான் தேஷ் ஹை, அதாவது நம்மளுடைய இந்தியா வந்து ரொம்ப ஒயிட் அண்டு ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மிக பறந்து விரிந்த நாடு, ரொம்ப மிக பழமையான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லியே யஹா கயே பாஷா எங் போலி ஜாதி ஹை, ஸோ அதனால தான் இங்கே மினி லாங்குவேஜஸ் நிறைய மொழிகள் வந்து பேசுகிறாங்க. காந்திஜினே சமச்சாக்கி சபி பாஷா பாஷியோ கோ ஜோட்னே கேலியே எக் சம்பர்க் பாஷாக்கு ஜரூரத் ஹை, அதாவது என்ன சொல்கிறது, காந்திஜி வந்து என்ன புரிய வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா, எல்லா மொழிகளும் சேர்ந்தவர்களையும் ஜாயின் பண்ணும்போது ஒன்றிணைக்கும் பொழுது ஒரு சம்பர்க் பாஷா, ஒரு பொதுவான எல்லாரோடையும் கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொதுவான மொழி வந்து ரொம்ப அவசியம்ன்றதை புரிஞ்சுக்கிறார், புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால உன்போனி இஸ்கேலியே, அதனால அவர் என்ன பண்ணுறாரு, ஹிந்திக்கோ சுனா அவர் தக்ஷின் பாரத்துக்கே மதுரா ஷஹர்னே ஹிந்தி பிரச்சார சபாக்கு ஸ்தாபனாக்கி, அதாவது என்ன பண்ணுறாரு, ஹிந்திக்காக ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஹிந்தி தக்ஷின் பாரத்துக்கே மதுரா ஷஹர் மேம் அந்த சிட்டியில், மெட்ராஸில் தானே அந்த தக்ஷின் பாரத் சபா இருக்குது, ஸோ அந்த சிட்டிலே வந்து ஹிந்தி பிரச்சார சபாக்கு ஹிந்தி பிரச்சார சபான்ற ஒரு நிறுவனத்தை இன்ஸ்டிடியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இஸ்மேம் காஷிக்கே ஹிந்தி சாகித்ய சம்மேளனே படி சகாயத்தாக்கி, ஸோ இதில் இந்த காஷியில் இருக்கிற அந்த ஹிந்தி இலக்கிய மாநாடு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சன் 1918 மேம் சம்மேளன் கா வார்ஷிக் அதிவேஷன் இந்தோர் மேம் ஹுவா, அது மட்டும் இல்லாமல் சின்ஸ் 1918 அந்த 18ல் சம்மேளன கான்ஃபரன்ஸ் இல்லையா மாநாடு, ஸோ அந்த மாநாடு வார்ஷிக் அதிவேஷன் இந்தோர் மேம் ஹுவா, ஒவ்வொரு வருஷமும் அந்த மாநாடு வந்து இந்தோரில் இந்தூர் அந்த ஊரில் வந்து நடக்குது. மகாத்மா காந்திஜினி இஸ் அதிவேஷன் கே, இதில் மகாத்மா காந்திஜி தான் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்து அத்தியக்ஷதா கே லீடர்ஷிப் தலைமை தாங்கினார். அப்பனே பாஷன் மேம் உன் போனே கஹா கே, அதாவது அவர் தன்னுடைய லாங்குவேஜில் தன்னுடைய பாவனையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திராவிட் பாஷா பாஷியோக்கோ ஹிந்தி சீக்கானி சாகியே, அதாவது திராவிட மொழிகள் தெரிஞ்சவங்களும் ஹிந்தி கம்பல்சரி படிக்கணும். வஹாந்தோ இஸ் ஓர் குச் பிரயத்தன் கி நகி ஹுவா, ஸோ அந்த இடத்துல தான் இஸ் ஓர் இந்த ஹிந்தியில் வந்து எந்த ஒரு இதை கற்றுக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் இருக்குது. வஹாந்தே லோகோம் கோ ஹிந்தி சிக்கானிக்கேலேயே ஷிக்ஷகோம் கோ தயார் கர்னா சாஹே, ஸோ அதனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கறதுக்காக டீச்சர்ஸை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. காந்திஜி கே இஸ் அனுரோத் சே தக்ஷின் மேம் ஹிந்தி பிரச்சார் கர்ணைக்கு யோஜனா பணி, ஸோ அவருடைய இந்த முயற்சியினால தான் இந்த சவுத் சைடில் ஹிந்தி பிரச்சார சபாக்கான ஹிந்திக்கான பிரச்சாரம் பண்ணணுன்ற ஒரு பிளான் வந்து வந்துச்சு, யோஜனா அப்படின்னா ஒரு ஸ்கீம் வந்து வந்துச்சு. காந்திஜினே ஆர்த்திக் சகாயத்தை வாங்கி டோ துரந்த் இந்தூர் நரேஷா ஸ்ரீ ஹுக்கும் சந்த் நீ 10,000 ரூபாயே தியே, அதாவது இதுக்கு வந்து அவருக்கு காந்திஜிக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து தேவைப்பட்டது. ஸோ அதனால் உடனே இந்தூர் நரேஷ் அவர் இந்தூர் நரேஷ் ஸ்ரீ ஹுக்கும்ன்றவர் என்ன பண்ணுறாரு, 10,000 ரூபாயே அதாவது 10,000 ரூபீஸ் வந்து அவருக்காக கொடுக்குறாரு. காந்திஜினை தக்ஷின் ஹிந்தி பிரச்சாரக்கு சம்பந்தமையும் தக்ஷின்கே குச் நேதாவோக்கு பத்திரலிக்கா, அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா, காந்திஜி இந்த சவுத் சைடில் இருக்கிற ஹிந்தி பிரச்சாரக்கு சம்பந்தமே தக்ஷின்கே, அதாவது ஹிந்தி பிரச்சாரக்காக செயல்படுற ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்களுடைய சேர்ந்து அங்கே இருக்கிற குச் நேதாவோக்கோ ஒரு சில லீடர்ஸ்க்கு வந்து லெட்டர் எழுதுகிறாரு.
ஆனே பத்திரிகாவும் மேல் இ சம்பந்தமே லேக் பி லிகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணி இது ரிலேட்டடாக அந்த பத்திரிகாவும் நியூஸ் பேப்பர்ஸ்லையுமே பத்திரிகையிலுமே வந்து இது ரிலேட்டடாக வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகளும் எழுதுறாரு இந்த ஹிந்தி பற்றி. அண்ட் தென் ஃபலஸ்வரூப் தக்ஷின் கே குச் தேசபக்த யுவகம் மே காந்திஜி சே பிரார்த்தனா கீ தேவே ஹிந்தி சிக்கானே கே லியே ஏ சுயோக அத்யாபக்கோ தக்ஷின் பேஜேங். ஸோ இதுக்கு பலனா அந்த சவுத்தில் இருக்கிற ஒரு சில நேஷனல் அந்த தேசப்பற்றுடைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, காந்திஜி கிட்ட பிரார்த்தனா கீக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. என்ன அதுனாவே ஹிந்தி சிக்கானிக்கிலேயே ஹிந்தி லேர்ன் பண்ணுறதுக்காக ஏ சுயோக அத்யாபக்குக்கோ தக்ஷின் பீஜிங், ஒரு நல்ல எலிஜிபிள் டீச்சர்ஸை வந்து இந்த சவுத்துக்கு வந்து அனுப்புங்க அதை சொல்லி கொடுக்கறதுக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பர் காந்திஜினி அப்பனே சப்சே சோட்டே படே தேவதாஸ்கோ மதராஸ் பேஜா சாரி சோட்டே பேட்டி. அதுக்கு இதனால் அவர் என்ன பண்ணார், காந்திஜி தன்னுடைய சப்தே சோட்டே எல்லாத்தையும் சின்ன பையன் தேவதாஸை வந்து மெட்ராஸ்க்கு வந்து அனுப்புகிறாரு. ஸ்ரீ தேவதாஸ் சமை கேவல் 18 வருஷக்கேத்தே. ஆனால் அவர் வந்து அந்த தேவதாஸ் வந்து அந்த டைமில் அவரோட வயசு ஒன்லி 18 தான் இருந்துச்சான், 18 இயர்ஸ் தான் அவருக்கு வயசு இருந்தது. காந்திஜிக்கு ஆதேஷ் பார்க்க ஆனால் காந்திஜியோட ஆர்டரை ஏற்றுட்டு ஸ்ரீ தேவதாஸ் காந்திஜி மத்ராஸ் ஆயே. தேவதாஸ் வந்து எங்கே வராங்க, மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க. 1918 மைக்கே பிரதம் சப்தாகமே, அதாவது 1918ல் மையில் மே மந்த்து பிரதம் சப்தாகம்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் மத்ராஸ்கே கோகுலே ஹால்மே மெட்ராஸில் இருக்கிற அந்த கோகுலே ஹால்ன்ற இடத்துல சர்வப்பிரதம் ஹிந்தி வர்க்கு சுருகுவா, ஃபஸ்ட்டு அந்த ஹிந்தி கிளாஸ்ன்றது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்ரீ தேவதாஸ் காந்திக்கு லகன் அவர் பிரயத்தன் செய் ஜனதா ஹிந்திக்கு ஓர் ஆக்ருஷ்ட புயி. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவதாஸ் காந்தியினுடைய முயற்சியினால் மக்கள் வந்து ஹிந்திக்கு ஓர் மக்களை வந்து ஹிந்தி பக்கம் அட்ராக்ட் பண்ண வச்சார் தன்னுடைய முயற்சினாலும் தன்னுடைய புரித மக்களுக்கு புரிய வைக்கும் திறமையினாலையும். ஷஹர் கே கண்ணியமான சச்சன் ஹிந்தி சிக்னிலகே, அது மட்டும் இல்லாமல் சிட்டியில் எண்ணற்ற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹிந்தியை வந்து கற்றுக்குறாங்க, எண்ணற்ற பீப்புள் வந்து ஹிந்தி வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. உண்மை அதில் சர்வஸ்ரீ கே பாஷ்யம் ஐயங்கார் டி ஆர் வெங்கட்ராம் சாஸ்திரி என் சுந்தர் ஐயர் அம்புஜம்மாள் ஆதி வியக்தியோக்கே நாம் உள்ளேகினிகை. ஸோ அப்படி லேர்ன் பண்ண உள்ள இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப லேர்ன் பண்ண பர்சன்ஸ்லேயே இவங்க எல்லாருமே வந்து குறிப்பிடத்தக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சன் 1918 அகஸ்ட் மகினே மே ஸ்ரீ தேவதாஸ் காந்திக்கு சகாயத்தை கேள்வியே ஹிந்தி சாகித்ய சம்மேளனே சுவாமி சத்யதேவ பரிவராஜக்கோ மதராஸ் பேஜா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சின்ஸ் 1918 ஆகஸ்ட் அப்படின்னா ஆகஸ்ட் மகினே மே ஆகஸ்ட் மந்தில் ஸ்ரீ தேவதாஸ் காந்திக்கு இவருடைய சகாயத்தா கேள்வியே தேவதாஸ் காந்தியினுடைய சப்போர்ட்டால் ஹிந்தி இலக்கிய மாநாட்டில் சுவாமி சத்யதேவ பரிவராஜக்கோ மதராஸ் பேஜா. அந்த மாநாட்டுக்கு வந்து இவரை வந்து அனுப்புகிறாங்க. யார், சுவாமி சத்யதேவ பரிவராஜக்கோ மதராஸ் பேஜா மெட்ராஸ்க்கு அனுப்புகிறாங்க. அவருடைய சப்போர்ட்னால் இவர் வந்து மெட்ராஸ்க்கு இவரும் வந்து வராரு எதுக்கு, இந்த ஹிந்தியை கற்றுக் கொடுக்கறதுக்காக. ஸ்ரீ தேவதாஸ் உத்தர் பாரத்துக்கு குச் பாலோபயோகி புஸ்தகோக்கி சகாயத்தா லேக்கே. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, தேவதாஸ் வந்து அந்த நார்த் சைடில் இருக்கிற குச் பாலோபயோகி புஸ்தகம் அதாவது குழந்தைகளுக்கு பயன்படக்கூடிய புக்ஸு வந்து தேவைன்றதுக்கு வந்து ரொம்ப அதை சகாயத்தா லேத்திக்கே அதுக்கான உதவிகளையும் கொண்டு வந்தாருமா, அது குழந்தைகளுக்கு பயன்படக்கூடிய புத்தகங்களையும் கொண்டு வந்தார். வே புஸ்தகே அந்த புக்ஸ் வந்து தக்ஷிணி ஜனதாக்கேலேயே உபயுக்த நகிதி. ஆனால் அது என்னாச்சு, இந்த சவுத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து பயன்படாமல் போயிடுச்சு. இஸ்லி அதனால ஸ்ரீ சத்யதேவ் நே ஹிந்திக்கு பகலி புஸ்தக் நாம்கி ஏக ரீடர் லிகே. ஸோ அதனால தான் அவர் என்ன பண்ணார், அதை புரியணுன்றதுக்காக இந்த சத்யதேவ்ன்றவர் ஹிந்திக்கு பகலி புஸ்தக் ஹிந்தியில் ஃபஸ்ட் புக் அப்படின்ற மாதிரி அந்த பேரில் ஏக் ரீடர் ஒரு ரீடர் வந்து ரீடர் புக் வந்து எழுதினார். எஹ புஸ்தக் பில்கோல் அச்சிஜி, இந்த புக்ஸ் ரொம்பவே என்டையர்லி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தக்ஷின் மே தீரே தீரே ஹிந்தி பிரச்சார கஷேத்திர விஸ்திருத் ஹோதாகை ஹோதா கயா, அதாவது சவுத் சைடில் ஸ்லோவாக தீரே தீரேனா கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தியினுடைய பிரச்சாரம் வந்து ஹிந்தி பிரச்சாரம் பண்ணுற ஃபீல்டு வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. விஸ்திருத் அப்படின்னா ரொம்ப வளர்ச்சியடைய ஆரம்பிச்சுது.
इसलिए हिंदी प्रचारकों की मांग बढ़ती गई. सो அதனால हिंदी प्रचारकों हिंदी प्रचार பண்றவங்க அதிகமா தேவைப்பட்டாங்க. இஸ் பர் ஹிந்தி சாகித்ய சம்மேளனே அதனால அந்த ஹிந்தி இலக்கிய மாநாட்டில் दक्षिण के कुछ उत्साही युवकों को काशी बुलाकर अंदर सउत् कुछ रोम उत्साह रोम आर्वान इलेजे काशी की कूट हिंदी सिकाने की योजना पड़ाई हिंदी कतकणर स्कीम और प्लान वह को गांधीजी ने इस संबंध में श्री हरिहर शर्मा को पत्र लिखा. सो गांधीजी पड़ा रिलेटडा हरिहर शर्मा लेटर एल्हार गांधीजी का आदेश पाकर श्री शर्मा जी कुछ देश प्रेमी युवकों के साथ प्रयोग पहुँचे प्रयाग पहुँचे गांधीजी आर्डर ऐसे शर्मा जी कुछ देश प्रेमी युवकों के साथ और सब देशप इलेजो प्रयाग पहुँचे अगे वहां एक वर्ष तक हिंदी साहित्य सम्मेलन में अत्ययन करके अगस्त 1919 में मद्रास वापस आए. अंग ஒரு வருஷ வரைக்கும் அதுதான் एक வருஷ तक one year வரைக்கும் இருந்து हिंदी साहित्य सम्मेलन में हिंदी इलाक्य मानाटे वह अत्ययन करके लर्न पड़े अगस्त 1919 में ऑगस्ट 1919 मद्रास वह रिटर्न आगरा वापस आई. श्री देवदास गांधी और श्री हरिहर शर्मा दोनों हिंदी प्रचार का कार्य संभालने लगे. अद मटे पड़ा रे सी प्रचार वेले पड़ा अरेजमेंट पड़ा शर्मा जी के दल के सदस्य श्री क म शिवराम शर्मा आंध्र के राज महेंद्री में हिंदी प्रचार करने कहे. अद मटाम शर्मा जी दल अब ग्रूपांगे अंत ग्रूप அந்த குரூப்ல ஒரு மெம்பரா இருக்கிற சதஸ்ய அப்படினா மெம்பர் உறுப்பினரா இருக்கிற ஸ்ரீ கம சிவராம் சர்மான்றவர் ஆந்திரா கே ராஜமஹேந்திரி மீ ஆந்திரால இருந்த ராஜமஹேந்திரி இந்த இடத்துல ஹிந்தி பிரச்சாரம் பண்றதுக்காக போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ மல்லாதி சீதா ராமாஞ்சநேயிலு ஆந்திரா கே மச்சலிப்பட்டினம் மீ ஹிந்தி பிரச்சார் கர்ணே கயே. ஸோ இதுல மல்லாதி சீதா ராமாஞ்சலின்றவங்க ஆந்திரால இருக்கிற மச்சலிப்பட்டினம் மீனம்பாக்கம் சொல்லுவோம் இல்லையா இது வந்து மச்சலிப்பட்டினம் மீம் ஹிந்தி பிரச்சார் கர்ணேக்கு கயா ஹிந்தி பிரச்சார மன்றத்துக்கு போனாங்க. சன் 1927 மீம் காந்திஜி நே தக்ஷின் கே ஹிந்தி பிரச்சார் காரிய சோ தக்ஷின் கே ஹிந்தி பிரச்சார் காரிய சன் 1927 மீம் காந்திஜி நே தக்ஷின் கே ஹிந்தி பிரச்சார் कार्य 27 ல காந்திஜி வந்த அந்த ஹிந்தி பிரச்சார சபனுடைய வேலைகள்ல ஹிந்தி சாகித்ய சம்மேளன் சே அழகு கர் அந்த ஹிந்தி அந்த ஹிந்தி இலக்கிய மாநாட்டில இருந்து வெளியே வந்துட்டு எக் சுதந்திர சங்ஸ்தாக்கா அதாவது எல்லா இடத்தையும் இன்ஸ்டிடியூஷன் ஓபன் பண்ணன்றதுக்காக சௌம்பனிக்கோ நிர்ணய கியா அந்த தனித்தனி ஒரு ஃப்ரீடம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆரம்பிச்சு. ஸோ அதை ஒரு சிலர் கையில் ஒரு தகுதியானவங்க கையில் ஒப்படைக்கணுன்றது தான் அவருடைய முடிவாக இருந்துச்சு. இஸ் நவ சங்கடித்த சங்ஸ்தாக்கா நாம் அப்படி அந்த தொகுப்பான ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படி ஒரு யோசித்த ஒரு திங்க் பண்ண ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் என்ன அப்படின்னா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா ரக்கா கயா. அதுக்கு என்ன பேருன்னு வச்சாரு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபன்ற ஒரு நேமில் வந்து பொதுவாக கொண்டு வந்துட்டாரு. ஸோ ஃபைனலாக உபசங்கர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஜ் சபா லோகப்பிரிய சங்ஸ்தா பண்கையை இப்போ அந்த சபா அந்த பிரச்சார சபா வந்து மக்கள் எல்லாராலும் விரும்பக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறிடுச்சு. ஈஸ்தர தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாக்கு ஸ்தாபனாமே மகாத்மா காந்திஜி யோஜனா பண்ணாத்தே தே. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தான் அந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவில் சபாவனுடைய இன்ஸ்டிடியூஷனில் மகாத்மா காந்திஜியுடைய பிளான்ஸ் எல்லாமே அவருடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே அங்கே உருவாக்கப்பட்டது. सही व्यक्तियों को चुनकर कार्यभार देते रहे और सम्मेलन उनको हिंदी सीखना सिखाता रहा. अद मट सही व्यक्तियों को चुनकर अंत सर मनि मुयचालों कार्यभार देते रहे अवेदाले और अंत सम्मेलन अनाडा उनको हिंदी सिखाता रहा हिंदी वह कलो अब मुयचि वह आरमचे जरूरत की किताबें बेच रहा அதாவது இப்போ அதாவது அவசியமான புத்தகங்களை அனுப்புறதுக்கும் அது வழிவகை செஞ்சிச்சு. காந்திஜி அவர் சம்மேளன் டோனோக்கு யோக்தான் சே. அதுதான் காந்திஜி மட்டும் இல்லாமல் காந்திஜியும் அந்த மாநாடும் தான் ரெண்டும் சேர்ந்து தான் அதனுடைய தகுதியினால தான் ஹிந்தி பிரச்சார சபை காயம் போய் ஹிந்தி பிரச்சார சபையினுடைய வளர்ச்சி வந்து வளர்ந்தது ரொம்ப புகழ்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க.